ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டர்போ தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேப்ளேட் பஸ் டர்போ எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். இது நம்ம சேனலுக்கு வரது ஃபஸ்ட் டைம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட ஸ்டார்டிங் சீனில் போன எபிசோட என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஐகாவுக்கும் ஃபுபுக்கிக்கும் பேட்டில் நடக்குது, அதில் ஐகா ஜெயிக்கிறாரு. வால்ட்டுக்கும் குட்ஸுக்கும் பேட்டில் நடக்குது, அதில் வால்ட் ஜெயிக்கிறாரு. அப்புறம் வால்ட்டுக்கு லூயிக்கும் பேட்டில் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்படியே கட் பண்ணால் டர்போ பேட்டில்ஸ் வால்ட்ரியாக் வர்சஸ் லூயினா அப்படின்னு சொல்லி போட்டு டைட்டில் சாங்கையும் போட்டுடுறாங்க. கட் பண்ணால் ஐகா வந்து அவரோட டென்ட்டுக்குள்ளே வந்து லூயி வந்து வர்றதை பார்த்துட்ருக்காரு. அப்படியே லூயி வந்து ஏரோப்ளேன்லேருந்து இறங்கி வராரு. அவருக்குன்னு தனியாக கார்லாம் வச்சு கூப்பிட்டு போகிறாங்க. அதை வந்து ஐகா பார்த்துட்டு நான் லூயி கூட போய் பேட்டில் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடை வந்து ஒரு ஆடை வந்து குளிப்பாடிட்டு இருப்பார். அப்படி குளிப்பாடிட்டு இருக்கப்ப அப்படி வந்து கத்திட்டுருக்காரு. அப்புறம் லூயி தங்கியிருக்க இடத்த காமிக்கிறாங்க. லூயி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ வந்து வால்ட் வந்து குட்ஸ் வந்து தோக்கச்சதை வந்து நினச்சி பார்த்துட்ருக்காரு. அப்புறம் ஐகா வந்து அங்கே இருக்க செக்யூரிட்டி எல்லாத்தையும் தாண்டி வந்து உள்ளே போகிறாரு. உள்ளே போய் லூயி எங்கே இருக்காமல் சொல்லி தேடிட்டுருக்காரு. அப்போ வந்து அவருக்கு சவுண்டு மட்டும் கேட்குது. உள்ளே போய் பார்த்தா லூயி வந்து லான்ச் பண்ணுறது ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காரு. நீ தானே லூயி அப்படின்னு சொல்லிட்டு ஐகா கேட்குறாரு. ஆனால் லூயி வந்து அவர் கண்டுக்கவே இல்லை, அவர் பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காரு. அப்புறம் ஐகா வந்து லூயி லான்ச் பண்ணுற ஸ்ட்ரிங்கை வந்து பிடிச்சிக்கிறாரு. அப்போ தான் லூயி வந்து திரும்பி பார்க்குறாரு. அப்புறம் தான் ஐகா வந்து அவரோட பேர் ஐகா அக்கபாமே அப்படின்னு சொல்கிறாரு. வா என் கூட பேட்டில் பண்ணு, இதை என்னோடய ஜி அக்கிலீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு லூயி வந்து ஓ டர்போ பேவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் அவரோட பிளட்டி லாஞ்சினிஸ் எடுத்து பார்த்தா அதை வந்து கொஞ்சம் பிங்க் ஆகும். அதை வந்து பார்த்துட்டு ஓ இவன் கூட பேட்டில் பண்ணுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் பேட்டில் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவங்க பேவை மாற்றி மாற்றி காமிச்சிக்குவாங்க. ரெண்டு பேருமே அவங்க பேவை வந்து லான்ச் பண்ணிடுவாங்க. லூயினார் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டேரக்ஷனில் சுற்றும். இதை வந்து ஐகா வந்து பார்த்து ஷாக் ஆவார். அப்புறம் லூயினார் வந்து ஒரே ஸ்ட்ரைக் தான் பண்ணும், லெட்டாச் லீஸ் பேர்ஸ் ஃபினிஷ் ஆயிரும். அதை பார்த்து ஐகா வந்து ஷாக் ஆகிடுவார். அப்புறம் இந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுவாங்க. நான் உங்களை மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஐகா வந்து சொல்கிறாரு. அப்புறம் லூயி வந்து நீ வந்து இந்த டர்போ பேவை வச்சிருக்கிறது தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. அப்புறம் இங்கே வேகமாக அகாடமியில் காமிக்கிறாங்க. அங்கே ஃபுபுக்கிக்கும் டோக்கோக்கும் பேட்டில் நடக்குது. அதில் ஃபுபுக்கியோட பே வந்து டோக்கோட பே வந்து ரிங்கோட் ஃபினிஷ் ஆக வச்சிருது. அப்புறம் ஃபுபுக்கி வந்து டோக்கோட்ட வந்து நீ நிறையா ப்ராக்டிஸ் பண்ணும், அவளை ஃபுல் பவர் யூஸ் பண்ணி லான்ச் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அங்கே இருக்க எல்லாருமே வந்து நாளைக்கு 2 லட்சம்ஸ்க்கு நடுவில் பேட்டில் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க. அதை வந்து ஃபுபுக்கி கேட்டுட்டு உங்களுக்கு வேறு வேலை இல்லையா, போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை வந்து சவுக் பார்த்துட்டு ஃபுபுக்கியும் வர வர கொஞ்சம் லெஜெண்டாக மாறிட்டு வரான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காரு. அப்படியே ஃபுபுக்கி வந்து நினச்சி பார்க்குறாரு. அவரோட ஃப்ளாஷ்பேக் ஆட்டம் போடுறாங்க. அதில் ஃபுபுக்கி வந்து நான் பேப்ளேட் பண்ண தகுதி இல்லையா எனக்கு அப்படின்னு சொல்லி ஷூவை பார்த்து கேட்டுட்ருப்பாரு. அதுக்கு ஷூ வந்து அப்படிலாம் கிடையாது, உனக்கு பேப்ளேட் உனக்கு மனசார பிடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அது ஃபுபுக்கி வந்து எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதோட இந்த தகுதி ஒரு பிளேடு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஷூ வந்து சொல்கிறாரு. அப்புறம் ஃபுபுக்கி வந்து சின்ன வயசு வந்து நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்புறம் அதை ப்ராக்டிஸ் பண்ணிருக்காரு நினச்சி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் இப்போ ஃபுல் கோவ வந்து அவ்வளோ ஃபுல் பவரை யூஸ் பண்ணி டோக்கோட பே வந்து பேஸ்ட் ஃபினிஷ் பண்ணிடுறாரு. அப்புறம் நைட்டு ஐகா வந்து லூயி வந்து நீ ஒரு டர்போ பேவே ஹேண்டில் பண்ண தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்லி நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவன் எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நைட்டு ஃபுல்லாக அந்த டென்ட்டுக்குள்ளேயே உட்காந்து கத்திட்டு இருக்காரு. அப்புறம் ஐகா உங்களை தங்கச்சி வந்து நடந்து வந்துருக்காங்க. அப்போ ஐகா வந்து நேற்றோட மோசமான நைட்டு நான் தூங்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு. அப்புறம் ஐகாவுக்கு பார்த்து ஒரு மரம் இருக்குது, அது பார்க்க லூயி ஆட்டமே இருக்குது. அதை பார்த்துட்டு நீ இங்கே வண்டியா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அடிக்க போகிறாரு. அப்போ தான் அவங்க தங்கச்சி வந்து தடுத்துக்கிறாங்க. அப்புறம் அவங்க ஸ்டேடியமில் காமிக்கிறாங்க. வால்ட்டுக்கு லூயிக்கு பேட்டில் அப்படின்னு சொல்லி டைட்டில்லாம் போட்டிருக்காங்க. அங்கே ஐகா, ஃபுபுக்கி, ராஞ்சிரோ எல்லாருமே வந்திருக்காங்க. ராஞ்சிரோவை பார்த்து அவங்க ஃப்ரெண்டு வந்து நீ இந்த மேட்ச்சில் வந்து நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணும், ஏதாச்சும் நம்ம நிறையா கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க. அப்புறம் ஐகா வந்து இன்னும் ஏன் வால்ட்டையும் காணும் லூயையும் காணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. அப்போ அவங்க தங்கச்சி வந்து இன்னும் மேட்ச் ஆரம்பிக்கல எப்படி வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க. அப்புறம் மேட்ச் ஆரம்பிக்கிறாங்க. வால்ட்டும் வராரு, லூயும் வராரு. அப்புறம் ஐகா வந்து வால்ட்டுக்கிட்ட தோத்ததையும் நினச்சி பார்க்குறாரு, லூயிக்கிட்ட தோத்ததையும் நினச்சி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் ரெண்டே தான் அவங்க பேவை லான்ச் பண்ணுறாங்க. எத்தனையோ லூயினா வந்து செம ஃபாஸ்ட்டாக சுற்றுது, அவங்க இருக்க எல்லாருமே பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க. ஒரு லூயினாக்கு ஒரே ஒரு பவர் ஸ்ட்ராக் தான் பண்ணுது. வால்ட் ட்ராக் வந்து பேர்ஸ் ஃபினிஷ் ஆயிடுது. அதை வந்து ஐகா வந்து பார்த்துட்டு ஏன்னா நம்ம பே பேர்ஸ் ஃபினிஷ் ஆனதை விட ஒரு வந்து ஃபாஸ்ட்டாக பேர்ஸ் ஃபினிஷ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்குறாரு. அப்புறம் டோக்கோட தங்கச்சி வந்து இது காரணம் வந்து அந்த லூயினானோட டிப்பு தான், அந்த டிப்புனால தான் அது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. அப்புறம் வால்ட் வந்து வால்ட்ரியாக்கை கையில் எடுத்துகிட்டு வால்ட்ரேட் வால்ட்ரியாக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஒரு லூயி வந்து அவரோட பேவை பார்க்குறாரு, அது வந்து க்ளோவாகிட்டுருக்கு. இது உனக்கு வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி வந்து லூயி கேட்பார். அதுக்கப்புறம் திருப்பி அவங்க வந்து பேவை வந்து லான்ச் பண்ணுவாங்க. இதில் வால்ட்ரேக்கை வந்து செம ஃபாஸ்ட்டாக அட்டாக் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் வால்ட்ரேக்கு போய் சென்டர் பொசிஷனில் போய் ரெஸ்ட் லான்ச் யூஸ் பண்ணும், செம ஃபாஸ்ட்டாக வந்து லூயினார் அட்டாக் பண்ணும், லூயினார் பேர்ஸ் ஃபினிஷ் ஆயிரும். அப்புறம் திருப்பி தேர்ட் மேட்ச் நடக்கும், அது ரெண்டுமே ஃபுல் பவரில் லான்ச் பண்ணுவாங்க. ரெண்டு பேருமே சென்டரில் போய் அட்டாக் பண்ணிகிட்ருக்கோம், அந்த இடமே அதிரும். அப்புறம் ரெண்டு பேருமே ரிங்கோட் ஃபினிஷ் ஆகி விழுது. பார்த்தா அந்த ஸ்டேடியமே ஃபுல்லாக நொறுங்கி போய் கிடக்கும். அம்பையர் வந்து வால்ட் வந்து ஏற்கனவே வேர்ல்டு சாம்பியனாக இருக்கனால இந்த மேட்ச் வந்து நோ கான்டெஸ்ட், அதனால் வால்ட் வந்து அவரோட வேர்ல்டு சாம்பியன் பட்டத்தை தக்க வச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார். இதை பார்த்துட்டு லூயி வந்து ரொம்ப கத்துவார். அப்படியே அந்த சீனை கட் பண்ணுறாங்க. கட் பண்ணி ஐகாவை காமிக்கிறாங்க. நம்மளும் ஒரு நாள் வந்து ஆளாக வளர்ந்து நிற்போம் அப்படின்னு சொல்லி ஐகா வந்து அவரோட ஜிஹெச் டேஸை பார்த்து சொல்கிறாரு. அப்புறம் வளர்ந்து வால்ட்டை காமிக்கிறாங்க. வால்ட் வந்து போயிட்டுருக்காரு. ஆனால் அப்போ வந்து ஐகா வந்து வா பேட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வால்ட்டு ஓகே சொல்கிறாரு.
அதுக்கு முன்னாடி எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி வால்ட் சொல்கிறாரு. ஐகாவும் எனக்கும் பசிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் வந்து ஐகா மேலே வந்து வால்ட் கை வைக்கிறாரு. அப்போ திடீர்னு வால்ட்டுக்கு வந்து கை வலிக்குது. அப்போ ஐகா வந்து நினச்சி பார்க்குறாரு, தேர்டு பேட்டில் வந்து வால்ட் வந்து ஃபுல் ஃபாஸ்ட்டாக லான்ச் பண்ணாலும் அவர் வந்து கை வலிக்குது அப்படின்னு சொல்லி ஐகா வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சரிவா சாப்பிட போகலாம்னு சொல்லிட்டு ஐகா வந்து ஓடுறாரு. வால்ட் வந்து என்னையும் கூட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஓடுறாரு. இப்படி அந்த எபிசோடை கட் பண்ணுறாங்க. அடுத்த எபிசோட நாளைக்கு பார்க்கலாம். டாடா.